السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய மூமின்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பி அண்ட் டி யூடியூப் சேனல் வழியாக நபி தோழர்கள் நபி தோழியர்களின் இந்த வரலாற்று தொடர் வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உன்னதமான நபி தோழர் வரிசையிலே முந்திய இடத்தில் இருக்கக்கூடியவர் யாரென்றால், சொல்லப்போனால் உலகத்தில் சத்தி இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட ஒரு மகத்தான மாமனிதர். ஆமாம், ஆண்களில் அவருக்குத்தான் முதல் இடம். இஸ்லாத்தை ஏன், எதற்கு, எப்படி என்ற எந்த கேள்வியும் இல்லாமல் அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையின் நெறியாக தன் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய ஒரு மகத்தான கொள்கையாக அதை ஏற்றுக்கொண்ட ஒரு மகத்தான மாமனிதர் ஹஜ்ரத் சையீதுனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே சுமார் ஏறத்தால 300க்கும் அதிகமான நபர்களை இந்த சத்திய கொள்கையின் பக்கம் கொண்டு வந்த ஒரு மகத்தான வேலையை செய்தவர்கள். அந்த 300 நபர்களில் 6 நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருநாவினால் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் நீங்கள் என்று சுபசோபனம் சொல்லப்பட்டவர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மகத்தான வேலையை ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய வருகைக்கு முன்பாகவே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் சிலை வணக்கம் செய்ததில்லை, மது குடித்ததில்லை, தேவையில்லாத கேளிக்கைகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டதில்லை. இறைவன் யார் என்று நினைத்தும் யாருக்கு முன்பும் அவர்கள் சாஷ்டாங்கம் செய்ததில்லை. இப்படி நல்ல பண்புகளை இஸ்லாமிய வருகைக்கு முன்பாகவே தன்னகத்தில் கொண்டவர்தான் சையீதுனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. சுமார் ஏறத்தாழ இஸ்லாமிய வருகைக்கு பின்பு அவர்கள் சொந்த காசிலிருந்து 10க்கும் அதிகமான அடிமைகளை வாங்கி அவர்களை சுதந்திர புருஷர்களாக மாற்றி உரிமை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் காசிலிருந்து வாங்கப்பட்டு உரிமையிடப்பட்டவர் தான் சையீதுனா பிலால் ரழியல்லாஹு அன்ஹு. அதேபோன்று ஆமீர் பின் ஃபுஹைரா என்று சொல்லக்கூடிய அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய சொந்த பணத்திலிருந்து வாங்கி உரிமையிடப்பட்டவர்கள் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகத்தினால் உலகத்தில் மனிதர்களில் நபிமார்களுக்கு பிறகு ஆகச் சிறந்தவர் என்ற பெயரை எடுத்தவர்கள் சையீதுனா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. லவ் குந்து முத்தகிதன் ஹலீலன் ஹைர ரப்பி லத்தகத்து அபாபக்கரின், என் ரப்பை தவிர்த்து வேறு யாரையாவது இந்த உலகத்திலே உற்ற நண்பனாக எடுக்க முடியும் என்று இருக்குமேயானால் நான் அபூபக்கரைத்தான் என்னுடைய உற்ற நண்பனாக ஹலீலாக தேர்வு செய்திருப்பேன். ஆனால் அந்த இடத்தை என் ரப்புக்கு நான் கொடுத்து விட்டேன். எனவே அபூபக்கர் என் சகோதரர், என்னுடைய தோழர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவிற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய அந்தஸ்தும் அவர்களுடைய மகத்துவமும் மேலானது. நபிகள் நாயகம் சொல்வார்கள், அபூபக்கர் எனக்கு உதவி செய்ததை போன்று வேறு யாரும் எனக்கு உதவி செய்ததில்லை. அபூபக்கர் மூலமாக நான் பயனடைந்ததை போன்று, அவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக நானும் இந்த சத்திய இஸ்லாமும் பயனடைந்ததை போன்று வேறு யாருடைய பொருளாதாரத்தின் மூலமாகவும் நானும் இந்த சத்திய இஸ்லாமும் பயனடையவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா என்கின்ற ஒரு மகத்தான பேரறிஞர் சொல்கிறார்கள், உலகத்திலேயே அபூபக்கர் ரழியல்லாஹுவுக்கு கிடைத்ததை போன்று சஹாபாக்களில் வேறு யாருக்குமே கிடைக்கவில்லை. ஆமாம், 4 தலைமுறை அபூபக்கர் ரழியல்லாஹுவுடைய 4 தலைமுறை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல, சஹாபி என்கின்ற அந்தஸ்தை பெற்றார்கள். நபிகள் நாயகத்தை ஈமான் கொண்ட நிலையிலே ஒரு தடவையேனும் தன் வாழ்க்கையிலே நபிகள் நாயகத்தின் திருவுருவத்தை பார்த்துவிட்டால், நேருக்கு நேராக நபிகள் வாழ்ந்த காலத்தின் நபிகளை பார்த்துவிட்டால், ஈமான் கொண்ட நிலையில் பார்த்தால் அவருக்கு பெயர் சஹாபி. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய தகப்பனார் அபு குஹாஃபா நபிகளின் திரு சமூகத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாக்கியத்தை, அந்த சுஹபத்து என்ற தோழமையை பெற்றார்கள். ஒன்று, அபூபக்கர் ரழியல்லாஹு
இரண்டாவது அபு குஹாஃபாவினுடைய மகன் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, இவர்களும் சஹாபி, நபிகளை பார்த்து ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மகனார் அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர், இவரும் நபிகள் நாயகத்தை பார்த்திருக்கிறார்கள், சஹாபி என்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள். இந்த அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய மகனார் முஹம்மது பின் அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர், இவர்களும் நபிகள் நாயகத்தை பார்த்திருக்கிறார்கள், சஹாபி என்கின்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த மாதிரியான அந்தஸ்து சஹாபாக்கள் இவர் யாருக்குமே இல்லை. ஏதாவது ஒரு இடத்திலே கொஞ்சம் மேடுபள்ளம் ஏற்பட்டு விடலாம். சில சஹாபாக்களில் தந்தை இஸ்லாத்திலே வந்திருப்பார்கள், மகன் வராமல் இருந்திருப்பார். சில சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு தந்து விட்டான், ஆனால் அவர்களுடைய தகப்பனார்களுக்கு கொடுக்காமல் போய்விட்டான். இப்படி பல சஹாபாக்களுக்கு உண்டு. ஆனால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நான்கு தலைமுறை சஹாபி என்கின்ற அந்தஸ்தை பெறும் அளவிற்குடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள். ஆக இவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய சஹாபியினுடைய வரலாற்றைத்தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், முதலாவது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எங்கிருந்து வருகிறார்கள், அவர்களுடைய இயற்பெயர் என்ன, அவர்களுக்கு சிறப்பு பெயராக அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் என்னென்ன தன்மைகளை எல்லாம் சொல்கிறார்கள் என்பதை கவனிப்போம். அவர்களின் உண்மையான பெயர் அப்துல்லா பின் உஸ்மான் இபின் அபி குஹாஃபா. அப்துல்லாஹ் என்பதுதான் அபூபக்கர் ரழியல்லாஹுவுடைய உண்மையான பெயர். ஆனால் அந்த அப்துல்லா என்ற பெயரை சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஒன்று சித்தீக் நாயகம் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அபூபக்கர் என்று சொல்ல வேண்டும், இல்லையா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சத்தொடரில் நபிகள் நாயகத்தின் பாட்டனார்களில் ஆறாவது வரிசையில் வரக்கூடிய முர்ரா பின் காப் என்ற ஒருவரோடு அபூபக்கர் ரழியல்லாஹுவுடைய வம்சமும் இணைகிறது. ரசூலுல்லாஹுடைய வம்சத்தில் ஆறாவது தலைமுறையில் இருக்கக்கூடிய முர்ரா பின் காபின் அந்த ஊடாக அபூபக்கர் ரழியல்லாஹுவுடைய வம்சத்தொடரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சத்தொடரும் ஒன்றாக இணைகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹுவுக்கு ஐந்து விதமான சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. ஒன்று, முதல் பெயர் அத்தீக். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு அத்தீக்னு பெயர் வைக்கிறோம், அது அபூபக்கர் ரழியல்லாஹுவுடைய பெயர். ஏன் இந்த பெயர் வந்தது? ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார்கள். எங்கள் தகப்பனார் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுதுதான் எங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தவுடன் பெருமானா சொன்னார்கள், அபிஷிர் அபிஷிர் அபூபக்கர் அவர்களே, சுபசோபனம் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அத்தீக்குல்லாஹி மினன் நார், நரகத்தை விட்டு விடுதலை கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் தகப்பனாரை பார்த்து சொன்னார்கள். அன்றிலிருந்து அபூபக்கருக்கு இன்னொரு பெயர் அத்தீக் என்று ஆனது. இன்னும் சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது, அபூபக்கர் ரழியல்லாஹுவுடைய தாயாருக்கு அபூபக்கர் ரழியல்லாஹுவுக்கு முன்னால் பிறந்த எந்த குழந்தையும் தங்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்த குழந்தை கொஞ்ச காலத்தில் பிறக்கும், கொஞ்ச நாள் வாழும், அதுக்கு முன்னே இறந்து போயிடும், அல்லது கருவிலேயே கலந்து போய்விடும். இப்படியே இருந்தது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தவுடன் அவர்களுடைய தாயார் பச்சை குழந்தையை தூக்கி கொண்டு காபாவுக்கு போனார்களாம். போய் சொன்னார்களாம், அல்லாஹும்ம இன்ன ஹாதா அதீக்குக மினல் மௌத்தி ஃபஹபிலி, யா அல்லாஹ், இதோ பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தையை நீ மரணத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும். அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி பிறந்த எல்லா குழந்தையும் ஒன்று இறந்து பிறந்துச்சு, அல்லது பிறந்து கொஞ்ச நாளில் இறந்து போயிடுது. இந்த பிள்ளைக்கு உடனடியாக மரணம், குழந்தை மரணம், குழந்தை பருவத்திலேயே மரணம் என்பது இருக்கக்கூடாது, அதிலிருந்து இதை நீ விடுவித்து விடு என்று சொன்னார்கள். அந்த துவாவின் பரக்கத்தினாலே அவர்களுக்கு அத்தீக் என்று பெயர் வந்தது என்பதாகவும் எழுதுகிறார்கள். ஒன்று அத்தீக். இரண்டாவது பெயர் நமக்கெல்லாம் தெரிந்த பெயர் சித்தீக். சித்தீக் என்றால் உண்மையாளர். ஏன் இந்த பெயர் நபிகள் நாயகம் வைத்தார்கள்? உஹத் மலையிலே பெருமானாரும் அபூபக்கர் நாயகமும் சையதுனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு நாலு பேரும் சேர்ந்து ஏறுவாங்க. உஹத் மலை கொஞ்சம் ஆட்டம் கொடுக்கும், நடுங்கும். அப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உஹத் மலை இடத்திலே பேசுவார்கள், உஸ்புத்து யா உஹத், உஹதே ஆடாதே, கொஞ்சம் நில்லு. இப்போ இன்னமா அலைக்க நபியுன் ஓ சித்தீக்குன் ஓ ஷஹீதானி, நீ ஆடுறிய, உனக்கு மேலே யார் நிற்கா தெரியுமா? ஒரு நபி நிற்கிறாங்க, ஒரு சித்தீக் நிற்கிறாரு, ரெண்டு ஷஹீதுகள் நிற்கிறார்கள் என்று பெருமானா சல்லாசன் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி அதில் அபூபக்கர் நாயகத்திற்கு சித்தீக் என்ற பெயர் வந்தது என்பதாகவும் வரலாற்று எழுதுறாங்க. இதுக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப கணக்கச்சிதமாக பொருந்தி வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கச் சென்றார்கள் மிஅராஜ் என்ற புனித பயணத்திலே. அங்கிருந்து வஹியை கொண்டு வந்தார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்கள், தொழுகையை கொண்டு வந்தார்கள். இன்ன பிற அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை எல்லாம் கண்டுவிட்டு பூமியிலே வந்து சொன்னார்கள்,
அப்போ குறைஷிகளுக்கு இது ஒரு பெரிய நபியை தூற்றுவதற்கு நபியை பழித்துரைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாக போச்சு. ஊரெல்லாம் பரப்புனாங்க, இந்த முகமது பொய்யும் புரட்டும் தான் பேசிட்டு இருக்கிறாரு என்று அப்படி பேசி கொண்டிருக்கிறது பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய வருகைக்கு முன்பாகவே நபிகளோடு அவர்கள் தோழமை கொண்டவர்கள், நபிகளுக்கு மிக நெருங்கிய நண்பர். ரசூலுல்லாவை விட 2 வயசு குறைஞ்சவங்க தான் ஹஸரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூபக்கர் நாயகத்தில் வந்து சொல்கிறாங்க, குறைஷி மக்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் என்ன உன்னுடைய நண்பர் என்னமோ உளறிட்டு இருக்கிறாரு, அங்கே போனாராமா இங்கே போனாராமா வானத்துக்கு போனாராமா அதிசயத்தை பார்த்தாராமா அல்லாவை பார்த்தாராமா என்று அப்படியே கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறாரே என்று சொல்ல ஹஜரத் அபூபக்கர் உடனே சொன்னார்கள், முஹம்மத் சொன்னார்களா? ஆமாம், முஹம்மத் தான் இது சொல்லியிருக்காரு. இதை விட பெரிய விஷயத்தை சொன்னாலும் நான் நம்புவேன், உண்மைப்படுத்துவேன், அவர் வாயிலிருந்து பொய் வராது, சத்தியத்தை சொல்லியிருக்கிறார் என்று நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகத்தை முதல் முதலாக அங்கீகரித்து அடையாளப்படுத்தி உண்மைப்படுத்தியவர்கள் சித்தீக் நாயகம் என்பதனாலே இவர்களுக்கு சித்தீக் என்று பெயர் வந்தது. இன்னொரு நெகிழ்ச்சியான காரணத்தையும் எழுதுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பேசிவிட்டு நபிகள் நாயகம் பூமிக்கு கிளம்புகிற பொழுது நபிகள் கேட்டார்கள், இந்த விஷயத்தையெல்லாம் நான் மக்களிடத்திலே சொன்னால் என்னை யார் நம்புவார், என்னை யார் உண்மைப்படுத்துவார் என்று கேட்க ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபியே நீங்கள் போங்கள், உங்களை உண்மைப்படுத்த ஒரு சித்தீக் பூமியிலே இருக்கிறார், அவர் உங்களை உண்மைப்படுத்துவார் என்று சொன்னார்கள். அப்போ ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பெயர் சித்தீக் என்ற குறிப்பையும் எழுதுகிறார்கள். அப்போ 2வது பெயர் சித்தீக். 3வது நபிகள் நாயகம் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு உள்ள பெயர், குரான் சொல்லக்கூடிய பெயர், அல்லாஹ் வைத்த பெயர் சாஹிப், தோழர், உடையவர், நபிகள் நாயகத்தோடு எல்லா நேரத்திலும் இருந்தவர்கள். எனவே அவர்களுக்கு சாஹிப் என்ற பெயர். இது ஹுமா ஃபில் ஹார், இது யகூலு லிசாஹிபிஹி, குகையில் இருக்கிற பொழுது ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் தோழருக்கு சொன்னார்கள், தன் சாஹிபுக்கு சொன்னார்கள், லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஹிஜ்ரத்தினுடைய சமூக நிகழ்ச்சியிலே சவுர் குகையிலே வைத்து பேசிய வார்த்தை. இதை வரலாறு பதிவு செய்கிற பொழுது குரானிலே இந்த இடத்திலே சாஹிப் என்ற பெயருக்கு உரித்தானவர் சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள். அப்போ இந்த பெயரும் அபூபக்கர் ரலியல்லாஹுக்குரியது. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே அபூபக்கர் நாயகத்தை பார்த்து அல் அத்துக்கா என்கிறான், அல்லாவை மிகவும் பயப்படக்கூடியவர், அல்லாவை மிகவும் அஞ்சக்கூடியவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒசையு ஜன்னபுகள் அத்துக்கா, நரகத்திலிருந்து நாம் இந்த மிக அதிகமாக அச்சப்படக்கூடிய இவரை ரொம்ப தூரமாக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்திலே அத்துக்கா என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவை தான் குறிக்கிறது. அபூபக்கருக்கு அல்லாஹ் வைத்த பெயர்களில் ஒன்று அல் அத்துக்கா, ரொம்ப அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் என்று பெயர் பொருள். அடுத்து 5வது ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்குரிய பெயரில் 5வது அல் அவ்வாஹ், அதிகமாக அல்லாஹுவை முன்னோக்கி செல்லக்கூடியவர், அல்லாஹுவை அதிகமாக பயப்படக்கூடியவர், அல்லாஹ்வின் பக்கம் பணிந்து பயந்து வாழக்கூடியவர் என்ற அந்த பொருள் கொண்ட இந்த பெயரும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்குரியது என்ற 5 சிறப்பு பெயர்களை சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்குத்தான் அவ்வாஹ் என்ற பெயரை குரான் சொல்கிறது. அதே அவ்வாஹ் என்ற பெயருக்கு உரித்தவர் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். இந்த அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு 4 திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த 4 திருமணத்தில் சற்றேறக்குறைய 6 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தது. 4 திருமணம், இஸ்லாமிய வருகைக்கு முன்பு ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் ஹத்தீலா என்ற ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அவர்கள் மூலமாக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெண்மணி, ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றிலே ரொம்பவும் பங்கெடுத்த, இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு வீரமங்கையாக இன்று வரை பேசப்படுகிற அஸ்மா பின்த் அபிபக்கர் என்ற பிள்ளையை அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தான். அதே போன்று அவர்களோடு சேர்ந்து அப்துல்லா என்ற ஒரு பிள்ளையும் பிறந்தது அந்த ஹத்தீலா என்ற பெண்ணுக்கு. 2வதாக உம்மு ரூமான் என்ற பெண்ணை ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கா செஞ்சாங்க. உம்மு ரூமான் இந்த பெண்மணியின் வழியாகத்தான் இறை தூதர் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துணைவியார், மூமின்களின் அன்னையார் ஹஜரத் சையதத்துனா உம்முல் மூமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். வரலாற்று சிறப்புமிக்க சஹாபாக்களின் முக்கிய இடத்தில் இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர், இந்த உம்மு ரூமான் என்ற பெண்ணுக்கு அபூபக்கர் வழியாக பிறந்த பிள்ளைகள் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது திருமணம். 3வது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜாஃபர் ரலியல்லாஹுனுடைய மனைவியாக இருந்து அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கா செய்து கொண்டார்கள்.
இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தான் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு முஹம்மத் என்று பெயர் வைத்தார்கள். தன்னுடைய நேசரின் பெயரை தன் பிள்ளைக்கு பெயராக வைத்தார்கள் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா. நாலாவது ஒரு பெண்மணி ஹபீபா என்ற ஒரு பெண்மணியை மணந்திருந்தார்கள். அவர்களுக்கு கரு தரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வயிற்றில் பிள்ளை இருக்கிறது, பிறக்கவில்லை. ஆனால் தன்னுடைய மகள் உம்முல் முமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கூப்பிட்டு தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தன் மனைவி ஹபீபாவுக்கு கரு தரித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தை பிறக்க போது பிறக்கிற புள்ள பெண் குழந்தை தான் என்ற முன்னறிவிப்பை செய்துவிட்டு போனார்கள். அப்படியே அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் உம்மு குல்சூம். இப்படி நான்கு மனைவிகளின் மூலமாக ஆறு பிள்ளைகள், மூன்று ஆண் மக்கள் மூன்று பெண் மக்களுக்கு தகப்பனாராக மிகச்சிறந்த வாழ்க்கையை, ஒரு சிறந்த தகப்பனாராக, ஒரு சிறந்த கணவனாக, ஒரு சிறந்த பக்குவம் பெற்ற ஒரு நல்ல மனிதராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது.